மனுகளே இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.34 பார்க்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சால்வ் தி ஈக்குவேஷன் ஜெட் கியூப் பிளஸ் 8i ஈக்குவல் டு 0 வேர் ஜெட் பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது ஜெட் கியூப் பிளஸ் 8i ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க இங்கு ஜெட் பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் சி அப்படின்னு சொல்லிக்க. இப்போ நான் நேரடியாக கணக்கே வர்றேன், ஜெட் கியூப் பிளஸ் 8i ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. நான் இந்த எக்ஸசைஸில் எல்லா ப்ராப்ளமே ஜெட்டுங்கிற ப்ராப்ளம் பூராமே ஈக்குவல் டு 1 ஃபார்முல் வச்சு தான் கணக்கு கொடுக்குறேன். மூணு ப்ராப்ளமுக்கும் மூணு ஒரே மாதிரி தான் போடணும். இங்கே பாருங்கள், இந்த பிளஸ் 8i அடுத்து பக்கம் போச்சுன்னா என்னாகும், மைனஸ் 8i ஆயிரும். அப்போது இது என்னவா மாறப்போகுது, ஜெட் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8i. இங்கே ஜெட் கியூப் இருக்குது, 8 நீ என்ன எழுத முடியும், 2 எழுத முடியும். ஏன்னா இங்கே மைனஸ் ஐ இருக்குது. இந்த மைனஸ் ஐயை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். நமக்கு என்ன தெரியும், ஐ பவர் 1 இஸ் ஈக்குவல் டு ஐ, ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, ஐ கியூப் இஸ் ஈக்குவல் டு என்ன, மைனஸ் ஐ, ஐ பவர் 4 வேல்யூ 1. அப்போ நான் இதை மட்டும் எடுத்துக்க போகிறேன், ஐ கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு சொல்லி தெரியுமில்ல. அப்போ இந்த மைனஸ் ஐக்கு பதிலாக நான் என்ன உடப்போகிறேன், ஐ கியூப்னு போட்டுக்க போகிறேன், அவ்வளோதான், வேற லோன் கிடையாது. அப்போ இந்த ப்ராப்ளம் என்னவோ மாறப்போகுது, ஜெட் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8 × i³. 8 × i³ நம்ம என்ன எழுத முடியும் அப்படின்னா, ஜெட் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2i³ எழுதலாம். இப்போ 2i³ டிவைட் பண்ணினா இது என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள், ஜெட் கியூப் பை 2i³ இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். ஜெட் கியூப் பை 2i³, ஜெட் கியூப் பை 2i³ நம்ம என்ன எழுதலாம், ஜெட் பை 2i³ இஸ் ஈக்குவல் டு 1 எழுதலாம். இங்கே பவர் 3. அப்போ நான் டேக்கிங் கியூப் ரூட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். அப்போ டேக்கிங் கியூப் ரூட்ஸ் அண்ட் போத் சைஸ்லும் ஒன்றுடைய முப்படி மூலம் எடுத்து இது என்ன ஆயிரும், ஜெட் பை 2i இஸ் ஈக்குவல் டு 1 எவ்வளவு, 1/3. 1/3னா கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி நமக்கு தான் தெரியும், என்ன தெரியும், 1 ω ω² கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி என்ன, 1 ω ω² இங்கே ஒமேகாவுடைய வேல்யூ என்ன அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஒரு யூனிட் சர்க்கிள், இது 0 degree 1, ஒமேகாங்கிறது இங்கே இருக்குது 120 degrees, இதுதான் ஒமேகா. இதனுடைய வேல்யூ -1/2 பிளஸ் √3/2. இங்கே இருக்கும் 240 degrees ω² இருக்கும், இதனுடைய வேல்யூ -1/2 -i√3/2, இது 0. இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ் சைடில் 1, நெகட்டிவ் சைடில் இது -ஆஃப், மேலே போனால் +i√3/2, கீழே வந்ததுனா -i√3/2. இது ஒமேகா, இது ω² அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அப்போ z/2i ஈக்குவல் டு 1 ω ω² இங்கே 2i மல்டிப்ளை பண்ணினா இது என்னவா மாறப்போகுது அப்படின்னா, z இஸ் ஈக்குவல் டு 1 × 2i, இது 2i ω² நீ ω ω² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகுது, இல்லை சைல் எழுதுனது போகுது, நான் உனக்கு ஃபுல்லாகவே போட்டு காமிக்கிறேன். இப்போ இது என்ன ஆயிரும், அப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் டு 2i × இங்கே -1/2 பிளஸ் √3/2 இங்கே 2i × பாருங்க, -1/2 -i√3/2. அப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் டு என்னவோ மாறுது, 2i, இங்கே பாருங்கள், இந்த 2 மல்டிப்ளை வந்து 2 கேன்சல் ஆயிரும். அப்போ i மல்டிப்ளை வேணுங்க, -i² -√3, இங்கே 2 டிவைட் பண்ணி 2 என்ன மல்டிப்ளை பண்ணால் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ -i
மைனஸ் ஐந்து ஐ ஸ்கொயர் மைனஸ் அப்போ தானே இருபது ப்ளஸ் ஒரு த்ரீ. அப்போ அதனுடைய ஆன்சர் இப்படியே விட்டுலாம், ஆர் ஜட் இஸ் ஈக்குவல் டு டூ ஐ. ரியல் பார்ட்டு முன்னாடி கொண்டு வந்துருங்க, ரூட் த்ரீ மைனஸ் ஐ கமா இப்போ மைனஸ் ரூட் த்ரீ மைனஸ் ஐ கமா ரூட் த்ரீ மைனஸ் ஐ, இதுதான் இந்த ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர். ஓகே.